90s ஃபேமஸ் ஆக்ட்ரஸான ரம்பா மேம்க்கு மூணு பசங்க இருக்காங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு லானியா, ரெண்டாவது பொண்ணு சாஷா, மூணாவது பையன் வந்து ஷிவன். இவனோட ஃபஸ்ட்டு பொண்ணு லானியாவும் செகண்டு பொண்ணு சாஷா ரெண்டு பேருமே ஒரு ஸ்டேஜ் வந்து சூப்பராக வந்து பாட்டு பாடுறாங்க. இவங்க வந்து ஸ்டேஜை பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவை க்யூட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரம்பா அவர்கள். ரம்பாவோட ஃபஸ்ட்டு பொண்ணு லானியா வந்து பார்க்குறதுக்கு அப்புறம் உங்களை மாதிரியே இருக்காங்க, மினி ஏச்சர் ஆஃப் யூ அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நினைத்தேன்னு வந்தாய் படத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களை மாதிரியே இருக்காங்க, அப்புறம் ஜெராக்ஸ் மாதிரி உங்களை மாதிரியே இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரம்பாவோட ரெண்டாவது பொண்ணு சாஷா, இவங்களும் அவங்க அக்காவோட சேர்ந்து தான் இந்த மியூசிக்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மென்ஸை பண்ணியிருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு இதுக்கு மேலே என்ன ப்ரௌடன் விஷயம் இருக்க முடியும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பி டு சீ திஸ் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ரம்பா அவர்கள். ஆக்ட்ரஸ் ரம்பா இந்திரகுமார் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக மூவி இண்டஸ்ட்ரியில் குவிட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நிறைய வந்து டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் வந்து ஜட்ஜாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ பேபிஸ் படத்துக்கு அப்புறமா கம்ப்ளீட்டாக அதையும் குவிட் பண்ணிவிட்டு இவங்க பேபிஸை பார்த்துக்கிறதுக்காக செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பண்ணுற நிறைய க்யூட்டான ஹாப்பி மூமெண்ட்ஸ் தான் ஷேர் பண்ணுறது வழக்கம் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய இன்ஸ்டா ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆக்ட்ரஸ் ரொம்ப மாடர்னாக இருந்தாலும் இவங்க கல்ச்சரை மறக்காமல் இந்த மாதிரி மியூசிக் காம்படிஷன்லாம் சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப கிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த க்யூட்டான வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க திஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.